கல்யாணம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சாரி கட்டும் போது நமக்கு கொஞ்சம் சாரி கட்டினாலே நமக்கு பட்டு இருக்கணும், பிரஸ்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்க. அதுக்காக என்னென்னமோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பணக்காரவங்க அப்படி பண்ணுவாங்க. ஐ வில் நெவர் சஜஸ்ட் எனி ஆப்ரேஷன்ஸ், தொடக்கூடாது, கத்தி உடம்புல படவே கூடாது என்னைக்குமேங்கிறது ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன் நானு. அவங்களுக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வேணுமோ இல்ல ஒரு வெயிட் போடணும்னாலோ டெய்லி நொங்கு நொங்கு பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு, பிரஸ்ட் மாதிரிதான் இருக்கும். ஸோ கடவுள் வந்துட்டு ஒரு விஷயம் படைச்சார், எந்த ஒரு ஹேர்பா இருக்கட்டும் அதையும் நம்ம ஆர்கனையும் வச்சு பார்க்கும்போது மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான் படிப்போம். ஏன்னா தெரியும் நமக்கு, நமக்கு சொல்லி கொடுக்கணும்ல யாராவது ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஆப்பிள் வந்துட்டு கேல்பேடர், கேல்பேடர் வந்துட்டு பியர் ஷேப்ல தான் இருக்கும், ஆப்பிள் மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு லைட்டா. ஸோ எல்லாமே நீங்க அப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ வால்நட் வந்துட்டு தைராய்ட் ஷேப்ல தான் இருக்கும், வால்நட் பிரெயின் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிதான் பெஸ்ட் வந்துட்டு பிரஸ்டுக்கு வந்துட்டு நொங்கு டெய்லி ஒரு 10 நொங்கு 8 நொங்கு சாப்பிட்டாங்கன்னா 4 மாசம் பிரஸ்ட் டெவலப் ஆகலாம். என்ன இந்த கேளுங்க. ஓகே, பட் குளிர்ச்சி இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்போ சீசன்ல மட்டும் தானே கிடைக்குது. இப்போ நொங்கு ஒண்ணா எவ்ரி சீசன்ல கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க சீசன் இருக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 3 மாசம் நொங்கு சீசன் இருக்குன்னா டெய்லி ஒரு 4, ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஆம்பளை மாதிரி இருக்கடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில ட்ரையல் எல்லாம் எடுத்து எங்க அம்மா தானே என்ன பண்றாங்க. ஸோ இதை நான் 10 பேர்கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட என்னோட பேஷன்ஸ் கிட்ட 200+ தான் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, சூப்பரா ஆயிருக்கு, நல்ல ஹெல்தி டெவலப்மெண்ட்டுங்க. இதெல்லாம் ஊசி போட்டு ஆகிறது அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டுட்டேன் பேசுங்கன்னு தான் சொல்லி அனுப்பும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஹீட்டா உடம்பு வச்சுக்கவே கூடாது. லுக்கேரியா இஷ்யூஸ் இருக்குல்ல, வெள்ளப்படுதல்ங்கிற ஒரு இஷ்யூ வந்துட்டு அவங்களுக்கு வரவே கூடாது. இஃப் யூ ஹாவ் இந்த வெள்ளப்படுதல் இஷ்யூனா அதை ட்ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டே வரும். வெள்ளப்படுது ஆனாலும் எனக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா ஹோம் டிப்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகாது. ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வெறும் பிரஸ்ட் டெவலப்மெண்ட்ங்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு வெறும் நொங்கு சாப்பிட்டே அதை டெவலப் பண்ணிட்டோம். இட் டுக் லைக் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். அது வந்துட்டு எனக்கு அந்த 8 to 9th அந்த வயசுக்கு வந்த ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம், ஹார்மோன்ஸ் ஃப்ளக்சுவேஷன் கூட சொல்லலாம். நான் ஆனால் அந்த நொங்கு தான் சொல்லுவேன். அது ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனதுனால மோர் குடிக்கிறது, பதனி சாப்பிட்றது, இளநீர் சாப்பிட்றது, ஃபுல்லாக குளிர்ச்சி தெரியுதுங்களா? ஸோ எங்கள் குளிர்ச்சியான உணவுகளில் பெஸ்ட் நான் சொல்கிறது நொங்கு. ஓகே, சிலர் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அது எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடாதவங்க நீங்கள் நல்லா க்ளீனாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது துரு துருன்னு இருப்பாங்க. தேல் பி ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன்ஸ். இப்போ எவ்வளோ நான் கம்மியாக சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்துட்டு சுத்தமாக வேலை செய்ய, இதுதான் டிஃப்ரென்ஸ். எங்கள் அம்மா தான் இதை எனக்கு சொன்னாங்க. ரீசன் ஏதோ ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் சொல்லுவேன், இந்த பசங்கனாலே தட்டு ஃபுல்லாக சோறு போட்டு தானே சாப்பிட்றாங்க, ஆனால் ஒல்லியாக குச்சி மாதிரி இருப்பாங்கன்னா நீ அவங்களை நல்லா கவனிச்சுப்பாரு, இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் கேளு. நான் வந்துட்டு ஒர்க்குக்கு ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், நான் குதிச்சுட்டே இருப்பேன், நான் ஆடிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்புறம் தான் ஆமாம். அப்புறம் எல்லா பேஷண்ட்ஸ் வரும்போது நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவா, நீ வந்துட்டு ரொம்ப துரு துருன்ட்டு போய் இல்லை ரொம்ப யோசிப்பியா, சும்மாவே இருக்க மாட்டேன்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் ஆமாம்பேன்.